ஆத்மலிங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஆத்மலிங்க ஆத்மலக்கம் மணியின் மணியின் சிவத்தின் ஆத்மாத்மா வணக்கங்களை மணியக்கூடிய நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்த்திருப்பது குரு பூஜை. அதாவது பார்த்தீங்கன்னா மாந்திரத்தில் முதல் கட்டமாக சுவாசத்தையும் அதே போல் நம்முடைய எண்ணத்தையும் கட்ட வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். இரண்டாவதாக செய்ய வேண்டிய பூஜை என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பூஜை. அதாவது குரு இல்லாத பாடும் குப்பைகள் என்று சொல்வார்கள். அதாவது குருமுகமாக கற்கக்கூடிய அந்த விஷயம்தான் அதாவது அற்புதமாக இருக்கும். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா எடுத்துக்கட்ட சொல்லணும்னா, ஒரு தாய் தந்தையானவர் ஒரு குழந்தைக்கு ஆணா எதுன்னா கையை பிடிச்சி அந்த ஆணாவரிசையை வரைச்சி அது மேலே வந்து எழுதுவாங்க, இல்லாட்டி என்னை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அது மேலே வந்து குழந்தை எழுத சொல்லுவாங்க. ஆனால் குரு என்பவர் தான் இப்போ வந்து ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேஜ் என்று சொல்லுவோம். அப்படி ஃப்ரீ கேஜில் போகும்போது பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்லீப் லைன், ஸ்டாண்டிங் லைனு, ரெக்டாங்கிள் லைனு இப்படிலாம் சொல்கிறோம். அப்படின்ற பார்க்கும்போது அந்த லைனை ஃபஸ்ட்டு போட சொல்லுவாங்க. அப்படி போட சொல்லிவிட்டு இந்த லைனும் இந்த லைனை சேர்த்தா இந்த லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அது மாதிரி நமக்கு புரியும்படியுமாகவும் புரிதலை கொண்டு வரும்படியாகவும் சொல்லித்தருவது குரு. அப்படிப்பட்ட குரு இல்லாமல் செய்யக்கூடிய பாடமானது சரிவர இருக்காது. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஏட்டில் சுரக்காய்னு எழுதிட்டு அதை கூட்டு வைக்கணும்னா முடியாது. ஆனால் அதே சுரக்காய், சுரக்காய் என்பது ஒரு படத்தை வரைந்து அந்த சுரக்காய் இப்படி இருக்கும், அந்த சுரக்காயை இந்த அளவு பதத்தில் வேக வைக்க வேண்டும், இப்படி தாளிப்பு பொருட்கள்லாம் போட வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அதன் மூலியமாக அந்த சுரக்காய் இப்படி இருக்கணும் என்று பார்த்து அதை வாங்கி அதை சமைப்பதற்கு எளிதாக இருக்கும். அதுபோல தான் குருவாகப்பட்டவர் ஏட்டு சுரக்காய் அல்ல, ஏட்டு சுரக்காய் உருவத்தையும் காட்டி அதை சமைப்பது எப்படி என்று சொல்லி விளக்கக்கூடிய ஒரு அற்புத மனிதர் குரு. அப்போ எனக்கு குரு என்பதை நான் எப்படி நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று பார்த்தோமானால், குருவாகப்பட்டவர் தன்னுடைய சீரனுக்காக எதை ஒன்றும் செய்ய வேண்டியக்கூடிய நிலை இருக்கணும். அதுக்கு என்ன பணம் காசு கொடுக்குறோமா, சொத்து எது தரணுமாலாம் கிடையாது. குரு மீது நம் பக்தி கொண்டு இருக்கும்போது அந்த குருவானவர் அந்த பக்தியை வச்சு நமக்கான வேலைகளை, நமக்கான தேவைகளை புரிந்து, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி முடியாத பட்சத்தில் நான் ஒரு சித்த பெருமாக்களை குருவாக இருக்கப் போகிறேன், அல்லது என்னுடைய ஊரில் மறைந்த ஒரு முன்னோர்களை குருவாக இருக்கப் போகிறேன், அல்லது எனக்கு தெரிந்து நல்ல அனுபவம் ஞானமும் பெற்று அவர் மறைந்து விட்டார், அல்லது தூரமாக இருக்கிறார், மானசீக குரு என்று சொல்வார்கள். அப்படி நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்றால் அவர்களை வேண்டியோ, அல்லது நாம் ஒரு பாடத்தை ஒருவரிடம் கற்கிறோம் என்றால் அவரை எப்படி பூஜிப்பது என்பதை இந்த பதிவிலே பார்க்கலாம். அது இறந்தவர்களுக்கு மட்டும்தான் செய்ய வேணுமானா, அப்படி கிடையாது. இருக்கிறவங்களையும் குருவாக நினைத்து விட்டால் விளக்க வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். எப்படி வழிபாடு செய்யணும்னா, ஒரு வாழை இலை அல்லது தாம்பாள தட்டு, காப்பர் அல்லது பித்தளை தாம்பாள தட்டு, செம்பு அல்லது பித்தளை, வசதி இருந்தால் வெள்ளி தாம்பாள தட்டு, அப்படி இல்லைன்னா வாழை இலை, அப்படி இல்லைன்னா மரப்பலகை, மாமர பலகை இல்லை வில்வ பலகை இருந்தால் விசேஷம். அந்த பலகை மேலே ஒரு ரொம்ப கையால் இரண்டு கையால் அள்ளி வைக்கிற அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கணும். அந்த பச்சரிசியில் அம் என்று எழுதிவிட வேண்டும். அந்த அம்முக்கு மேலே பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு வைக்கணும். இது யாரும் சொல்லாத பாடங்கள், இது என்னுடைய சுயமாக அனுபவப்பட்ட பாடங்கள். மந்திரங்கள் என்ன காமனாக இருக்கலாம். அப்போ அந்த அம் என்ற எழுத்திலே மேலே விளக்கு வைக்கணும். அந்த குத்து விளக்காக இருக்கணும், அஞ்சு முகம் உள்ள குத்து விளக்காக இருக்கணும். அந்த குத்து விளக்கின் நடுப்பகுதியில் உங்கள் குருநாதருக்கு நீங்கள் காணிக்கு தருவதாக எண்ணிக்கொண்டு ஒரு மஞ்சள் நிற துணியில் 11 ரூபாய் சில்லற காசு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு அது அந்த மத்திய பகுதியில் கட்டிடணும். மேலே வந்து ஒரு வெள்ளை துண்டு, ஆண் குருவாக இருந்தால் வெள்ளை துண்டு, பெண் குருவாக இருந்தால் மஞ்சள் கலர் ஜாக்கெட் பிட்டு கட்டிடணும். அந்த விளக்கை ஏற்றும்போது உங்களுடைய குருவுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய குருவுடைய கண் பார்வையாக நினைத்து அந்த விளக்கை ஏற்ற வேண்டும். அதற்கு ஊதுபத்தி, கற்பூரம் இவையெல்லாம் காட்டப்பட்டு, ஊதுபத்தி கற்பூரம்லாம் காட்டிய பிறகு அந்த குருவை மனதார எண்ணி, அந்த குருவை மனதார எண்ணி குருவோ பக்தி என்று சொல்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். தெய்வத்திற்கு முன்னாடி இருக்கிறது தான் குரு தான். அம்மா அப்பா வந்து இந்த உலகத்தை காட்டுறாங்க, குருவாகப்பட்டவர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வகையான விஷயத்தையும் நமக்கான புரிதலையும் கொண்டு வருகிறார் குரு. அப்பேற்பட்ட குருவை நாம் வழிபாடு செய்யும் போது ஏதோ கடமைக்கு என்று இல்லாமல் பக்தி சிரத்தையோடும் ஞானத்தோடும் செல்வத்தோடும் செழிப்போடும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைப்பதை விட
ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்ய வேண்டும். இதுக்கான மந்திரத்தை இப்போ பார்க்கலாம். அறிவோம் கணபதி முன்னிற்க, குருநாதா வாழ, எந்தன் ஆச்சாரியார் வாழ, எவ்வனை மறந்தாலும் குருவனை மறவேன், குருவிருந்த இடத்தினிலே காவல் இருப்பது அறியேன், அங்கிருந்து ஆச்சாரம் பண்ணுவேன், குரு கூட நடப்பேன், செருப்பு எடுப்பேன், என் சிரசு மேலே கொண்டேன், சிந்தன் பலமென சிவனை மறவேன், ஓம் காளி பிடாரி, ஓம் நமோ பகவதி, வர வர குருவே முன்னிற்க சிவா. இந்த மந்திரத்தை சொல்லலாம். இது அப்படி இல்லாத பட்சத்தில் எனக்கு மந்திரங்கள் நிறைய சொல்ல முடியாது அப்படின்ற போது, ஓம் குருவே போற்றி, ஓம் என் குலத்திற்கு காவலாய் நின்றவனே போற்றி, ஓம் என்றும் எனக்கு துணையாய் நிற்பாய் போற்றி, ஓம் சகலமும் எனக்கருள்வாய் போற்றி போற்றி, வாவா சீக்கிரம் ஆக்ரஷ ஆக்ரஷ என்று ஒரு 108 முறை சொல்லிவிட்டு, அதுக்கு ஊதுபத்தி கருப்பெல்லாம் காட்டிட்டு, இந்த விளக்கை எப்போ பண்ணணும் அப்படின்னா, முதல் நாள் பூஜை பண்ணிவிட்டு முடிந்தது 21 நாளைக்கு பூஜை பண்ணிவிட்டு வரணும். அதன் பிறகு நாம் எப்பொழுதெல்லாம் மந்திரகாரியங்களோ அல்லது பூஜைக்காரியங்களோ செய்கிறோமோ அப்பெல்லாம் அதை குருநாதராக பாவித்து அந்த விளக்கை ஏற்றிவிட்டு அவருக்கு ஒரு புஷ்பத்தை வைத்து வழிபாடு செய்துவிட்டு அவரை அந்த விளக்குடைய பாதத்தை தொட்டு உங்களுடைய குருநாதராக நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்த பிறகு மற்ற பூஜைகள் செய்ய வேண்டும். அடுத்த பூஜை சக்தி பூஜை. சக்தி பூஜை ஏன் செய்கிறோம்? சக்தி பூஜைக்கும் மாந்திரிகத்துக்கும் தாந்திரிகத்துக்கும் என்ன ஆதாயங்கள் இருக்கிறது என்பதை அடுத்த பதிவிலே பார்க்கலாம். இந்த குரு பூஜை செய்பவர்கள் முக்கியமாக சந்தனம் அல்லது மல்லிப்பூ வாசம் உள்ள ஊதுவத்தி, புணுக்கு, ஜவ்வாது, அரகஜா போன்றவை வாசனை திரவியங்களை சந்தனம் தடவி அந்த விளக்குக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். குருவுக்கு மந்திரம் அவசியமில்லை, ஆனால் குரு பக்தியுடன் அந்த விளக்கை வழிபாடு செய்வது அவசியமான ஒரு விஷயம். இதை பின்பற்றினால் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெறலாம். உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சில காலம் தடைப்பட்டாலும் உள்ளம் அளவில் என்னை நம்பியிருக்கக்கூடிய பக்த கோடிகள், என்னுடைய பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கூடிய அன்புகளுக்கு ஒரு ஆதாயமாக இருக்கட்டும் என்று இந்த பதிவினை நான் பதிவிடுகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மேலும் வாழ்க வளர்க வளமுடன். சிவாய நமக நமசிவாய.